விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு பிடிக்கும். வாத்தி கமிங் பண்ணு. So guys, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி குழந்தை நம்ம தளபதி மேலே எந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான அன்பு வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு மூமெண்ட் சொல்லுதுன்னு தான் சொல்லணும். தளபதியை எந்தளவுக்கு பிடிக்கும்னு கேட்குறாங்க, அதுக்கு அந்த குழந்தை கையை தூக்கி இந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ வாத்தி கமிங் ஸ்டெப்பும் கூட நம்ம தளபதி மாதிரியே போட்டு காட்டுது. ஸோ அந்தளவுக்கு இந்த சாங்கும் சரி, நம்ம தளபதியும் சரி, கிட்ஸ் மத்தியில் வேற லெவலில் ரீச் ஆயிருக்காரு. வாத்தி கமிங் சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு அந்த சாங் வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா வாத்தி கமிங் ஸ்டெப் போட்டு வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சின்ன குழந்தை மாதிரி இன்னும் நிறைய கிட்ஸ் வந்து இந்த சாங்கு ஸ்டெப் எல்லாமே போட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையிலும் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு இந்த சாங் வந்து வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு. இதையும் தாண்டி ஒரு ஹீரோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். பட் கிட்ஸ் வந்து கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் நம்ம தளபதி கிட்ஸ் எல்லாத்தையுமே நிறையவே கவர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் நம்ம தளபதி சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தளபதி ஃபேனாக ரொம்பவே பெருமையாக இருக்குது. எங்கள் ஏரியாலுமே இந்த மாதிரி கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வாத்தி கமிங் சாங் தான் ஸ்டெப் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலும் நிறைய கிட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.